அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுகன்யாவினோர் பேசுகிறேன், பொது மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து, ஜென்ரலாக யாராவது ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு பெண்மணியோ இல்லை ஆண்கிட்டையோ நம்ம பார்க்கும்போது ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிருந்தாங்க, ரொம்ப எடை குறைஞ்சிருந்தாங்கன்னா நம்ம முதல்ல கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு வாட்டி சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சர்க்கரை வந்து உடம்பு ரொம்ப உருக்கி ரொம்ப உடல் எடையை குறைக்குது. ஆனால் ஏன் வந்து உடல் எடையை வந்து சர்க்கரை நோய் குறைக்குது, அது பார்த்திங்கன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக என்ன நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு நார்மல் பேஷண்ட், ஒரு நார்மல் பர்சன் வந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார்போஹைட்ரேட் ரிச் மீல் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரத்தத்தோட சர்க்கரை அளவு அதிகரிக்கும். இது பொதுவாக ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயம். ரத்த சர்க்கரை அதிகரிச்சுன்றது பாடி உணர்ந்த உடனே இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து பான்க்ரியாஸ் கணையத்துலேருந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இன்சுலின் செக்ரேட் ஆன உடனே இந்த ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது தெரிஞ்சுட்டு எல்லா செல்லு, அதாவது எல்லா செல்லு எல்லா ஆர்கன்லையும் செல்ஸ் இருக்கும். அந்த செல்லில் GLUT4 அப்படின்ற ஒரு ரிசெப்டர் இருக்கும், ஒரு கதவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதவை தட்டி, இன்சுலின் தான் வந்து அந்த கதவை தட்டணும், தட்டி எல்லா செல்லுக்கும் அந்த கதவை ஓப்பன் பண்ண வச்சு இந்த ரத்த சர்க்கரை அளவை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 to 2 மணி நேரம் கழித்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து ரத்தத்தோட சர்க்கரை அளவு ரொம்ப நார்மல் லெவலில், ஒரு 70 to 110 அந்த லெவலில் தான் மெயின்டைன் ஆகும், அதுக்கு மேலே இருக்காது. இதுதான் வந்து இன்சுலினோட வேலை, இதுதான் நார்மலாக நடக்கிறது. வேறஸ் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன நடக்கும்னா, இதே மாதிரி அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தோட சர்க்கரை அளவு அதிகரிக்கும். அதிகரித்ததுக்கப்புறமா பான்க்ரியாஸ் அதை உணர்ந்து இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். செக்ரேட் ஆனதுக்கப்புறம் இது போய் GLUT4 ரிசெப்டர்ஸ், அதாவது கதவுன்னு சொல்லப்படிய ரிசெப்டர்ஸை எவ்வளோ தான் தட்டினாலும் அந்த கதவுகள் திறக்கவே திறக்காது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் செல்லுக்குள்ளே போக முடியாமல் தவிக்குது. இந்த ஸ்டேட்டு தான் வந்து டயபெட்டிஸ்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இது எதனால் நடக்குதுன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமான உடல் விடை, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து சரியாக ரத்த சர்க்கரை அளவு வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஒரே சமயத்தில் நிறைய ரத்த சர்க்கரை அளவு கொடுக்குறது, நிறைய குளுக்கோஸு சாப்பிட்றது, நிறைய அரிசி, நிறைய சாதம், ஜூஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் அட் அ டைம் கொடுக்கறது, இதனால வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த செல்லுக்குள்ளே இந்த பிளட் குளுக்கோஸ் போக முடியாமல் தவிக்கும். இது என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரம் கழித்து வெயிட் பண்ணி பார்த்து, ஓகே அப்போ வந்து நீங்கள் வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்ற ஒரு இதுக்கு போயிட்டு, ஒரு ஓகே ஸ்டார்வேஷன் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு நினச்சி உடம்புல இருக்கிற ஃபேட் ஸ்டோரேஜும் மசிலும் வந்து உருக்க ஆரம்பிக்கும். ஃபேட் உருகுச்சுன்னா, அதாவது நான் குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகும், அதாவது குளுக்கோனியோஜெனசிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது குளுக்கோஸ் இல்லாத சப்ஸ்டன்ஸ்லேருந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது வந்து என்னது, ஃபேட் ஸ்டோரேஜும் அமினோ ஆசிட் வந்து ப்ரோட்டீனும் ஃபேட்டையும் அது வந்து திருப்பி உருக்க ஆரம்பிக்கும், உருக்கி குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ திருப்பியும் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தா கூட, என்ன தான் நம்ம கன்வெர்ட் பண்ணாலும், இன்சுலின் செக்ரேட் பண்ணாலும், எவ்வளோ தட்டினாலும் அந்த GLUT4 ரிசெப்டார்ஸ் திறக்கவே திறக்காது. ஸோ திருப்பி இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இது எப்போ சரியாகும்னா, ஒன்று வெளியேருந்தே நம்ம இன்சுலின் போடணும். நீங்கள் கேட்கலாம், உடம்புல இருக்க இன்சுலின் தட்டி அது கதவு திறக்கல, அப்போ வெளியேருந்து இன்சுலின் கொடுத்தா மட்டும் எப்படி திறக்கும்னு சொல்லிட்டு, உள்ளே இருக்கிற இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு, இது இன்னும் மோர் நம்பர் ஆஃப் இன்சுலின் கொடுக்கும். அதாவது டெய்லி வந்து 50 ML தான் செக்ரெட் ஆகும்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அந்த டோரை தட்டும். அதனால தான் வந்து அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகி அந்த GLUT4 ரிசெப்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகி அந்த செல்லுக்குள்ளே வந்து அந்த குளுக்கோஸ் வந்து போகும். ஸோ இப்படி தான் வந்து அது சரி பண்ணுறது. ஸோ ஏன் வெயிட் லாஸ் நடக்குதுன்னா, திரும்ப திரும்ப அந்த பாடி என்ன நினச்சிக்கனா, ஓகே இது ஸ்டார்வேஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க இந்த பர்சன் சொல்லிட்டு ஃபேட் எல்லாம் உருக்கும், மசில் எல்லாம் உருக்கும். இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு எழும்பலாம், டாக்டர் ஃபேட்டு குறையுதுன்னா அப்போ நல்ல வெயிட் லாஸ் தானே, அது குறைக்கிறதுக்காக தான் நம்ம ஜிம்முக்கெல்லாம் போகிறோன்ட்டுன்னு. ஆனால் ஒரு நல்ல வெயிட் லாஸ்ன்றது எதுனா, ஃபேட்டு குறைக்கணும் நம்பர் 1, செகண்ட் வந்து மசில் வந்து பில்ட் ஆகும். இதுதான் வந்து ஒரு நல்ல வெயிட் லாஸ், ஃபேட்டு குறைஞ்சிட்டே வரணும், மசில் பில்ட் ஆகிட்டும். ஆனால் இதில் வந்து டயபெட்டிஸில் ஃபேட்டும் குறையும் மசிலும் குறையும், விச் இஸ் அ வெரி பேட் ஸ்டேட். உடம்பையே உருக்கி எடுத்துரும், அண்ட் ப்ரோட்டீனும் அது வந்து ரொம்ப உருக்கிறதுனால ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ டயபெட்டிஸ்னால வர வெயிட் லாஸ் வந்து ஒரு நல்ல வெயிட் லாஸே கிடையாது. ஸோ இது மெயின் ரீசன் ஃபார் வெயிட் லாஸ் வந்து ஃபேட்டும், ஃபேட் டிப்ளீஷன் அண்ட் மசில் டிப்ளீஷன் தான். இன்னொரு விஷயம் வந்து, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்து நிறைய
யூரின் போயிட்டே இருப்பாங்க. நம்ம நம்ம பாடி வந்து 70% ஆஃப் த பாடி வந்து இஸ் மேடப் ஆஃப் வாட்டர். ஸோ ரொம்ப போக 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 வாட்டர் டிப்ளீஷனும் நடக்குது, எல்லா உடம்புக்கு தேவையான எல்லாமே வெளியே போகுது. அதனால தான் அந்த உடம்பு வந்து உருக்கி ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு கரும்புலேருந்து கரும்புலேருந்து ஜூஸ் எடுத்து போனால் ஒரு சக்கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாடி வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணோன்னா உங்களோட டயபட்டாலஜிஸ்ட் போய் மீட் பண்ணணும். நம்பர் ஒன், நம்பர் டூ வந்து உங்கள் டயட்டை வந்து ப்ராப்பராக ஆக்கணும், கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சி ப்ரோட்டீனையும் ஃபைபர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணணும், சரியான மாத்திரைகள் போடணும், இன்சுலின் தேவைப்பட்டால் இன்சுலின் போடணும், அப்புறம் வாக்கிங், அதுக்கப்புறம் ஜாகிங், அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஹாவ் அ குட் கிளைசமிக் கண்ட்ரோல். தேங்க்யூ.